ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل محمد. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيد العرب واللجم إمام مكة والمدينة والحرم. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد سده يا ربي شربا ومحابة وتعليما. معاشر المسلمين رحمكم الله. روى البخاري والمسلم عن ابي هريره رضي الله تعالى عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا قلت لصاحبك يوم الجمعه انصت والامام يخطب فقد لغوت فاستمعوا وانصتوا رحمكم الله. غفر الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات اجمعين فاستغفروه انه هو الغفور الرحيم. مسلمانا الله وين நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ரஹமத் செய்வானாகவும், இமாம் மெம்பரில் ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களில் பக்கத்தில் ஒரு தோழன் பேசக்கண்டு நீங்கள் வாய் மூடு என்று சொன்னாலும் கூட ஹுத்பாவின் சிறப்புகளை இழந்துவிட்டார் என்றும், ஹுத்பாவின் அதபு குறைத்தல் செய்திட்டார் என்று அரமநாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். ஆகையால் ஹுத்பா பிரசங்கத்தை வாய் மூடி செவிமடுத்து கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு தஆலா எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக, மற்றுமுண்டான முஸ்லிம்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக, எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா வ நபியினா மௌலானா முஹம்மத் மதின் வால ஆலி முஹம்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة الله
حي على الفلاح، لا حول ولا قوه الا بالله، حي على الفلاح، لا الله اكبر الله اكبر لا إله إلا الله بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إلى آخر السورة صدق الله مولانا العليم وقال النبي صلى الله عليه وسلم يحفل الله يحفلك او كما قال رسول الله صلى الله عليه وسلم الى اخر الحديث صدق رسول الله صلى الله عليه وسلم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي اللهم ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر ربي تمم بالخير وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم பக்தர் சகனம் சர்வஜீப ஜெயபரணமாகிய ஏகவல்லோன் இறைவன் அல்லாஹ் கிருளஷானவு தாலாவினை போற்றி புகழ்ந்தவனாய் நாம் இன்று உண்மை முஸ்லிம்களாக மூமின்களாக இவ்வுலகில் வாழ்வதற்கு காரண கருத்தாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எம் உயிருக்கு உயிரிலான உயிரிலும் மேலான கோமானபி முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அனுமும் தவறாது பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள் தாபியாங்கள் தபவ் தாபியாங்கள் முத்தகிங்கள் இறைநேச செல்வர்கள் குறிப்பாக குவளையும் போற்றும் குருநாதர் குத்துபுல் அக்கத்தாப் ஓசுல் ஆலம் முஹையுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசுல்லாஹு சரவுல் அசீஸ் அன்னவர்கள் மீதும் எமது ஊரின் கதாநாயகரான குத்துபுல் மஜீத் ஃபர்துல் வஹீத் ஷாஹுல் ஹமீத் அப்துல் காதிர் நாஹூரி மாணிக்கபூரி கத்தசுல்லாஹு சரவுல் அசீஸ் அன்னவர்கள் மீதும் ஏனைய இறைநேச செல்வர்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அத்துணைவர்கள் மீதும் இறைவனின் சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஈரற்றமும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டியவனாயும் புனிதம் நிறைந்த ஜும்ஆவினுடைய தினத்தில் ஜும்ஆவினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலத்தோடு வந்து இறை இல்லத்தில் விட்டிருக்கக்கூடிய கண்ணியமான இஸ்லாமிய சௌர்களே பெரியோர்களே இறைவனும் இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்களோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்குமாறும் இறைவனும் இறை தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எவ்வகையான விடயங்களை விட்டும் தவிர்ந்து விலகி நடக்குமாறு எங்களுக்கு விளக்கல் செய்துள்ளார்களோ தடை செய்துள்ளார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி நடக்குமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய சௌர்களே பெரியோர்களே, இறைவன் அல்லாஹ் கிருளஷானவஹ தாலா எம்மை படைத்திருக்கின்றான்.
அவ்வாறு படைத்த இறைவன் அணுதினமும் எவ்வகையான அனுகூலங்களை எங்களுக்கு சுரிந்து கொண்டிருக்கின்றான், எவ்வகையான ரஹ்மத்துக்களை கொண்டு இறைவன் எங்களை அடைவழைத்திருக்கின்றான் என்பதனை மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு நாளும் சிந்தனையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு எமது சிந்தனைக்கு இறைவனுடைய ரஹ்மத்தும் இறைவன் எம்மை காக்குகின்ற அந்த விதமும் புலப்படவில்லை என்று சொன்னால் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற விடயத்தில் இருந்து நாம் என்ன செய்து விடுவோம், பின்வாங்கி விடுவோம், மறந்து விடுவோம், மறுத்தவர்களாக மாறிவிடுவோம். சாதாரணமாக எமது அன்றாட வாழ்க்கையினை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கண்ணியமானவர்களே, ஓர் மனிதன் இரண்டு மனிதர்கள் இருக்கின்றார்கள், அந்த இருவரில் ஒருவர் எமக்கு மிகவும் உதவி செய்யக்கூடியவர். கஷ்டமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பத்திலையும் எமக்கு தேவையா நாம் கேட்காமலே எமக்கு பல்வேறுபட்ட உதவிகளை செய்யக்கூடியவராக இருந்தார். இன்னொருவர் இருக்கின்றார், அவர் எமக்கு எதுவுமே செய்வது கிடையாது. இந்த இரண்டு பேரில் எவருக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்குவோம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த இரண்டு பேரில் யாருக்கு நாம் முன்னுரிமை வழங்குவோம், எவர் எம்மோடு நெருங்கி இன்பமோ துன்பமோ கஷ்டமோ என்னவாக இருந்தாலும் எமக்கு நாம் கேட்காமலேயே எமக்கு உதவிகளையும் உத்தாசிகளையும் செய்தவரைத்தான் நாம் அதிகம் அதிகம் விரும்புவோம். அவரோடு தான் நாங்கள் நெருங்கி பழகுவோம். இதே நிலைமைதான் இறைவனுடைய விடயத்திலும். இறைவன் எமக்கு செய்யக்கூடிய அந்த அனுகூலங்கள், அல்லாஹ் எங்களை எவ்வாறு பாதுகாக்குகின்றான், இறைவன் அல்லாஹ் கிருஷ்ணத்தால் அடியார்களே ஆகிய எங்கள் மீது எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கின்றான் என்கின்ற விடயத்தினை ஒரு அடியான் உணர்ந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களை இறைவனுடைய நெருக்கத்தினை அவன் அதிகரிக்குகின்றான். இறைவனுடனான தொடர்பு அவனுக்கு அதிகமாகின்றது. பாவ செயல்களிலிருந்து தன்னை அவன் அப்புறப்படுத்திக் கொள்கின்றான். முதலாவது விடயம் என்ன, இறைவனோடு ஒரு அடியான் தனது நெருக்கத்தினை அதிகமாக்குகின்ற சந்தர்ப்பத்தில் பாவத்திலிருந்து தன்னை அவன் விலக்கிக் கொள்கின்றான். இறைவனுக்கு பிடித்த விதமாக நான் மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனது உள்ளத்தில் வருகின்ற போது பாவம் செய்தால் இறைவன் என்னை தண்டிப்பான் என்கிற விடயம் மறுபுறம், இறைவனை தண்டிப்பான் என்பது மறுபுறம், இறைவனுடைய நெருக்கம் இல்லாமலாக்கப்பட்டு விடுமே, இறை நெருக்கத்தை விட்டும் இறை அன்பை விட்டும் நான் தூரமாகி விடுவேனே என்கின்ற அந்த கவலை அந்த மனிதனுடைய உள்ளத்தினை ஆட்கொண்டு கண்ணியமானவர்களை பாவத்திலிருந்து அந்த மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். இது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அந்த ரீதியில் மனிதர்களாகி எம்மை இறைவன் எந்த அளவுக்கு பாதுகாக்கின்றான் என்பதனை பற்றி அவனது அருண்மறையான திருமறையில் எங்களுக்கு சொல்லிக் காட்டுகின்றான். சூரா ராஜ் 11வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லிக் காட்டுகின்றான், இறைவன் மலாய்க்காமார்களை சாட்டி வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறைவன் மலாய்க்காமார்களை என்ன செய்து வைத்திருக்கின்றான், சாட்டி வைத்திருக்கின்றான். மலாய்க்காமார்கள் அவனுக்கு பின்னால், அந்த மலாய்க்காமார்கள் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி, அந்த மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் நான்கு திசைகளிலும் அந்த மனிதனை என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், யஹ்ஃபலூனஹு மின் அம்ரில்லா, இறைவனுடைய நாட்டத்தினை கொண்டு அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்ம அன்றாடம் எத்தனையோ விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ரோட்டில் போயிட்டு இருப்போம், ஜஸ்ட் மிஸ், கொஞ்சத்துக்குள்ள தப்பிட்டோம், இல்லைன்னு சொன்னா பெரிய ஒரு ஆக்சிடென்ட் வந்திருக்கும். யார் பாதுகாத்தது? இறைவன். வீட்டில் இருக்கின்றோம், ஏதோ ஒரு ரீதியில் எம்மை பெரும் கொண்ட ஆபத்து எம்மை முன்வந்து கொண்டிருக்கும், ஆனால் இறைவனுடைய அருளை கொண்டு நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்போம். யார் எம்மை பாதுகாத்தது? எமது புத்திசாதுள்ளியத்தனமா, எமது சிந்தனையை கொண்டு, எமது தனிப்பட்ட முயற்சியின் மூலமாக அந்த ஆபத்திலிருந்து நாங்கள் தவிர்ந்து கொண்டோமா? இல்லை கண்ணியமானவர்கள், இறைவன் சொல்லி காட்டுகின்றான், அந்த மனிதனை மலாய்க்காமார்கள் பாதுகாக்கின்றார்கள். மின் அம்ரில்லா பிஇதினில்லா, ஐ பிஇதினில்லா, இறைவனுடைய அனுமதியினை கொண்டு என்ன செய்கின்றார்கள் அந்த மலாய்க்காமார்கள், அந்த அடியானை பாதுகாக்கின்றார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிறந்த குழந்தை முதல் மரணித்து நாம் மண்ணறைக்கு செல்கின்ற வரைக்கும் எத்தனை விதங்கள், எத்தனை விதமான ஆபத்துக்கள் எம்மை நெருங்கி வந்தாலும் அவற்றினை இறைவன் அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான். ஒவ்வொருவர்களுக்கும் நிச்சயமாக ஓர் அனுபவம் இருந்தே தீரும்.
உங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி எமது வாழ்க்கையில் ஏதோ ஒன்றல்ல நூற்றுக்கணக்கான அனுபவங்கள் இருக்கும். எத்தனை விதமான ஆபத்துக்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட்டிருப்போம். கொஞ்சம் நான் அங்களை திரும்பி பார்க்கல என்று சொன்னா இன்றைக்கு நான் மையத்து, கொஞ்சம் நான் திரும்பி பார்க்கல என்று சொன்ன, கொஞ்சம் நான் இந்த விஷயத்தை செய்யவில்லை என்று சொல்லியிருந்தால் நான் பெரிய ஒரு லாஸ்ட் பிசினஸ்ல, கொஞ்சம் லேட் ஆகி போயிருந்தேன் என்று சொன்னா அவரை நான் சந்திச்சிருக்க வாழ்க்கையிலே அவரை நான் சந்திச்சிருக்க மாட்டேன், பெரியோரு அருள் என்னை விட்டு போயிருக்கும் என்று எத்தனை பேர்கள் எத்தனை விதமாக நாங்கள் எங்களுக்குள் பேசிக்கொள்வோம். கண்ணியமானவர்கள், இவைகள் எல்லாம் யார் எம்மை காத்து கொண்டிருப்பது? இறைவன். அல்லாஹ் எம்மை பாதுகாக்கின்றான் என்கின்ற அந்த உணர்வோடு அந்த இடத்தில் அல்ஹம்துலில்லா என்கின்ற வார்த்தையினை உரைத்து பாருங்கள். சுப்ஹான் அல்லாஹ். அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் மட்டிலடங்காது. நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சம்பவம். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த வரலாறு அல் குர்ஆன் அழகான முறையில் தெளிவுபடுத்தி எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. ஒரு அடியானை இறைவன் அல்லாஹ் பாதுகாக்க நினைத்தால் அது எந்த விதத்திலும் இறைவன் பாதுகாப்பான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வரலாறு. என்ன வரலாறு? சுருக்கமாக சொல்கின்றேன். கலாமுல்லாஹ் என்கின்ற பெயர் பெற்ற இறைவனோடு நேரடியாக கதைக்கக்கூடிய அந்த சக்தி ஆற்றலினை இறைவன் கொடுத்து அவர்களை கௌரவித்த ஒரு ரசூல். அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய காலத்தில் கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்தவன் தான் ஃபிரௌன் என்று சொல்லப்படக்கூடியவன். அவன் என்ன செய்கின்றான்? சூனியக்காரர்களின் மூலமாக உணர்ந்து கொள்கின்றான் ஒரு ஆண் குழந்தையினுடைய பிறப்பு. ஒரு ஆண் குழந்தையினுடைய பிறப்பு அவனுடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவனுடைய உயிருக்கே உளையாக வந்து அமையும் என்பதனை ஃபிரௌன் சூனியக்காரர்களின் மூலமாக, ஜோசியக்காரர்களின் மூலமாக, சோதிடக்காரர்களின் மூலமாக உணர்ந்து கொள்கின்றான். உணர்ந்ததும் கட்டளை பிறப்பிக்கின்றான். குறிப்பிட்ட இந்த தினங்களில் எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் குழந்தை பெற்றெடுக்குகின்றார்களோ அதிலும் ஆண் குழந்தை, அதிலும் ஆண் குழந்தை. வைத நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரஔன் யஸூமூனக்கும் சூஅல் அஸாப் யுஸபிஹூன அபனாஅக்கும் வயஸ்தஹியூன நிசாஅக்கும். அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது சூரா பக்ரா. யுஸபிஹூன அபனாஅக்கும், உங்களது ஆண் குழந்தைகளை எல்லாம் என்ன செய்தான்? அறுத்தான், கொன்று குவித்தான் ஃபிரஔன். வயஸ்தஹியூன நிசாஅக்கும், பெண் பிள்ளைகளை பெண் குழந்தைகளை வாழ்வதற்கு விட்டான், ஆண் குழந்தைகளை அறுத்தான், கொலை செய்தான் ஃபிரௌன். என்ன காரணம்? தனது பல நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்து வந்த அந்த ஆட்சியினை இல்லாமலாக்குவதற்கு அந்த ஆண் குழந்தை வருகின்றது என்று சொன்னவுடன் இறை நியதியை மீறி வெல்வதற்கு முயற்சி செய்தான் ஃபிரௌன். சுமாராக ஒவ்வொரு வீடுகளிலும் எந்தெந்த வீடுகளில் கற்பிணி பெண்கள் இருக்கின்றார்களோ அந்த வீடுகளில் தனது அடியாட்களை காவலுக்கு விட்டான். அடியாட்கள் காவலுக்கு நிற்பார்கள். இந்த வீட்டில் கற்பிணி பெண் இருக்கின்றாலா, அந்த வீட்டுக்கு முன்னாடி நாலஞ்சு அதிகாரிகள் நிற்பார்கள், காவலாளிகள். ஏன்? அந்த பெண் குழந்தையினை பெற்றெடுத்த உடனே ஆணா பெண்ணாண்டு பார்க்கிற, அது ஆணாக இருந்தால் அந்த இடத்திலே அந்த குழந்தையினை அறுத்து கொன்று விடுவது, பெண்ணாக இருந்தால் விட்டு விட்டு வருவது. ஏன்? ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த குழந்தை என்ன செய்யும்? அவனுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து அமைந்துவிடும். ஃபிரௌனை அழிக்கக்கூடிய ஆண் குழந்தை என்று அவன் அறிந்துவிட்டான் அல்லவா. அதற்காக வேண்டி சுமாராக 70,000 குழந்தைகளை, ஆண் குழந்தைகளை கொன்றான் என்பதாக வரலாறுகள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. சுப்ஹான் அல்லாஹ். எத்தனை ஆயிரம்? 70,000 ஆண் குழந்தைகளை ஃபிரௌன் என்ன செய்தான்? கொன்று குவித்தான். அதே சந்தர்ப்பத்தில் தான் இறைவன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வதஆலா நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பிறக்க செய்கின்றான். நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பிறக்கின்றார்கள். தாய் பயப்படுகின்றார். இதையும் இறைவன் அல்லாஹ் அவனது அருள்மறையான் திருமறைகளை சொல்லி காட்டுகின்றான். வ ஔஹைனா இலா உம்மி மூசா அன் அர்லிஈ. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய தாய்க்கு நாம் என்ன செய்தோம்? வஹி அறிவித்தோம். வகி அறிவித்து விட்டு ஃபைதா ஹிஃப்தி அலைஹி, இறைவன் கேட்கின்றான், ஓ தாயே
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவர்களுடைய தாயாரே, நீங்கள் உங்களோட மகனை நினைச்சு பயப்படுறீங்களா? யாருக்குத்தான் பயம் இல்லாமல் இருக்கும்? பிறந்த உடனேயே அடுத்த நொடி ஆணாக இருந்தால் கொன்று வெட்டி வீசி விடுகின்றான் அல்லவா கொடுங்கோல் ஆட்சியாளன் ஃபிரௌன். பெத்த தாய்க்கு பச்சம் இல்லாமல் இருக்குமா? பயப்படுகின்றார்கள். என்ன செய்வது? குழந்தை பிறந்து விட்டது, பிறந்ததும் ஆண் குழந்தை, என்ன செய்வது? இறைவன் வகை அறிவிக்கின்றான், நீங்க பயந்தா அந்த பிள்ளை என்ன செய்யுங்க, ஆற்றில் போட்டு விடுங்கள், அதை நான் பாதுகாக்கிறேன். அந்த பிள்ளையை பாதுகாக்கிற பொறுப்பு ஏண்ட பொறுப்பு? வலா தகாஃபி வலா தஹ்சனி வலா தஹ்சனி இன்னா ராதஹு இலைக். நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. உங்களோட பிள்ளையை நினைத்து நீங்கள் அச்சம் கொள்ளாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். அந்த பிள்ளையை நீங்கள் ஆற்றில் போட்டு விடுங்கள் என்பதாக இறைவனுடைய கட்டளை. இறைவன் வகை அறிவித்து விடுகின்றான், செய்தி அறிவித்து விடுகின்றான். இந்த செய்தி வந்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவர்களுடைய தாயார் ஒரு பெட்டியில் பச்சிளம் குழந்தை, அந்த பாலகரை பயந்து என்ன செய்கின்றார்கள், இறை கட்டளைக்கு சிரம் தாழ்த்தி அந்த பெட்டியினுள் வைத்து நதியில் போட்டு விடுகின்றார்கள், பெரும் கொண்டு ஆற்றில் போட்டு விடுகின்றார்கள். பிள்ளை அவ்வாறே மிதந்து கொண்டு செல்கின்றது. தனது சகோதரியிடத்தில் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த பிள்ளை எங்கு சென்று சேருகின்றது என்று பார்த்து விட்டு வா. சகோதரியும் பின்தொடர்ந்து செல்கின்றார்கள். பச்சிளம் குழந்தை பெட்டியில் போடப்பட்டு ஆற்றில் மிதந்து செல்கின்றது, வெறும் பெட்டி. இதற்குள் ஃபிரௌனுக்கும் அவர்களுடைய மனைவியான ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடையாது. ஃபிரௌன் என்ன செய்கின்றான், பார்த்து கொண்டிருக்கின்றான். ஆற்றங்கரையில் வளமையை போன்று அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். ஒரு பேலை மிதந்து வருகின்றது, ஒரு அழகான பெட்டி ஒன்று மிதந்து வருகின்றது. அதனை எடுத்து வரச் செல்கின்றான். எடுத்து வந்து திறந்து பார்த்தவுடன் சுப்ஹானல்லாஹ், அதற்கு அழகான ஜொலி ஜொலிக்கக்கூடிய வதனத்தினுடைய ஒரு ஆண் குழந்தை அந்த பெட்டிக்குள் காணப்படுகின்றது. இதனை பார்த்து ஃபிரௌன் கொல்லுவதற்கு துணிகின்றான். அருகில் இருந்த மனைவி அதனை என்ன செய்து விடுகின்றார், தடுத்து விடுகின்றார். அந்த மனைவி இறைவனை கொண்டு ஈமான் கொண்டவர்கள், அது வேற வரலாறு. ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், அவ்வாறான ஒரு நிலைமையில் இருந்தவர்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், தனது கனவு நிலத்தை சொல்கின்றார்கள், நமக்குத்தான குழந்தை இல்லை, நம்ம என்ன செய்வோம், இந்த குழந்தையினை எமது குழந்தையாக நாங்கள் வளர்ப்போம், இந்த குழந்தையின் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படலாம், சந்தோஷங்கள் இருக்கலாம் என்பதாக என்ன செய்கின்றார்கள், தனது மனைவி சொன்னவுடன் அதனை ஃபிரௌன் ஏற்றுக்கொள்கின்றான். சிந்தனை செய்து பாருங்கள், 70,000 மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டது, ஆனால் தன்னுடைய வீட்டில் வந்த ஆண் குழந்தை கொல்லப்படாமல் பாதுகாக்கப்படுகின்றது, அது யார், நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். இதுதான் இறைவனுடைய பாதுகாப்பு, இதுதான் இறைவனுடைய கல்லாக்கதிர். கண்ணியமானவர்களே, அவ்வாறு பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர்கள் தான் நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். இறைவனுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு மேன்மையானது, சிந்தனை செய்து பாருங்கள். இறைவன் ஒரு விடயத்தினை பாதுகாக்க வேண்டும் என்று நாடினால் அது எந்த விதமாக இருக்கலாம், பாதுகாத்து விடுவான். இறைவனில் நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சடைவடைந்து விடக்கூடாது, சலித்து விடக்கூடாது. இறைவன் இந்த விடயத்தில் என்னை கைவிட்டு விட்டான், இறைவன் என்னை இந்த விடயத்தில் கைவிட்டு விட்டான் என்ற எண்ணம் ஒருபோதும் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, நாம் அது கேட்கக்கூடிய விடயமாக இருக்கலாம், நாம் விரும்பும் விடயமாக இருக்கலாம், நாம் இறைவனிடத்தில் கேட்போம். மனிதன் என்பவன் பேராசை மிக்கவன், பேராசை உடையவன் தான் மனிதன். இறைவா எனக்கு அதைத்தான் இதைத்தான் என்று கேட்டுக்கொண்டே இருப்பான். ஆனால் இறைவனுக்கு தெரியும், இது இந்த மனிதனுக்கு பொருத்தமா, இந்த அடியானுக்கு இந்த விடயம் சரியாக அமையுமா, நல்லதை உண்டு பண்ணுமா இல்லையா என்பதனை இறைவன் அறிந்து வைத்திருக்கின்றான். அதற்கு ஏற்ப அந்த விடயத்தினை இறைவன் எங்களுக்கு செயல்படுத்தி தருவான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சௌர்களை பெரியவர்களை, அந்த அடிப்படையில் இறைவனுடைய புறத்திலிருந்து ஒரு அடியானுக்கு பாதுகாப்பு கிடைத்து விடுமே என்று சொன்னால் அதில் முழு நம்பிக்கை எமக்கு வேண்டும். இப்ப ஒரு காய்ச்சல் என்று போறோம், இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு வியாதி என்று நாங்கள் வைத்தியசாலைக்கு செல்கின்றோம். அங்கு இருக்கக்கூடிய வைத்தியரின் மூலமாக ஒரு மருந்து, ஒரு மாத்திரை என்ன செய்யப்படுகின்றது, எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இதனை உட்கொண்டால் இது சுகமடையும் என்று நாம் உறுதியாக நம்புவதன் மூலமாக அந்த நம்பிக்கையும் என்ன செய்கின்றது, அந்த நோயினை, அந்த மருந்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை போன்று ஆற்றலிலும்
அரைக்கரவாசி அந்த மனிதனுடைய நம்பிக்கையும் அங்கு என்ன செய்கின்றது, வேலை செய்கின்றது. இவ்வாறான நம்பிக்கையினை ஒரு மனிதன் எடுத்தவனாக என்ன செய்கின்றான், அந்த டெப்லெட்டின போட்ட உடனே அனைத்து விதமான நோய்களும் குணம் அடைகின்றது. இதே போல்தான் கண்ணியமானவர்களை, இறைவனின் மீது நாங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா, அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். எத்தனை துவாக்கள் காலையில் மாலையில் ஓதக்கூடிய எத்தனை ஔராதுகள் எங்களது அல்குர்ஆன் எமது மார்க்கம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. எத்தனை விதமான துவாக்களை நாங்கள் ஓதி வருவோம் என்று சொன்னால் நம்பிக்கையோடு, எங்கள் அதிகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே இதுதான், நம்பிக்கை இழந்து இருக்கின்றோம். ஆஹிர ஜமானில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எதற்கும் ஆதாரம் தேவை. கண்ணால பார்த்தா தான் நான் அதனை நம்புவேன், கண்ணால் பார்க்காத வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அதனை நம்ப மாட்டேன் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சௌரிகளை பெரியவர்களிடையே, ஒரு முஃமினுடைய அடிப்படை அடையாளம் அவன் மறைவானவற்றினை நம்புவான் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். மறைவானவற்றினை நம்பக்கூடியவன் தான் முஃமின். நாம் ஓதக்கூடிய ஓதல்கள், நாங்கள் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக இந்தந்த விடயம் எமக்கு நடக்கும் என்பதனை நாம் உறுதியான முறையில் நம்புவோமே என்று சொன்னால் நிச்சயமாக அது எமக்கு நடந்தே தீரும். இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய ஒரு வரலாற்றினை பார்க்கலாம். அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் பள்ளி வாயிலிருந்து அல்குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். திடீரென்று ஒரு நபர் ஓடி வருகின்றார். ஒரு நபர் ஓடி வந்து சொல்கின்றார், ஓ அபூதர்தாவே, அருமை தோழரே, உங்களது வீடு பத்தி எரிகின்றது, உங்களது வீடு பத்தி எரிகின்றது என்பதாக என்று சொன்னவுடன் எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல், எந்த விதமான கவலையோ அச்சமோ பயமோ இல்லாமல் அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் இன்னும் ஒரு நபர் ஓடி வருகின்றார், உங்களது வீடு பத்தி எரிகின்றது. அப்போதும் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. அதற்கு பிறகு இன்னும் ஒருவர் வந்து சொல்கின்றார், இல்லை இல்லை, உங்களது வீட்டுக்கு அருகில் தீ பிடித்திருந்தது, உங்களது வீட்டுக்கு அருகில் இருந்தவைகள் எல்லாம் பத்தி கருகி நாசமாகிவிட்டது, உங்களுடைய வீடு மாத்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்று விட்டு கேள்வியினை கேட்கின்றார்கள். மனிதர்கள் தானே, கேள்வியினை கேட்கின்றார்கள், எவ்வாறு நீங்கள் திடகாத்திரமான உறுதியோடு இருந்தீர்கள், உங்களது வீடு பத்தி எறிகின்றது என்று சொன்னவுடன் நீங்கள் எந்த விதமான அச்சம் கொள்ளாமல் பயம் இல்லாமல் திடகாத்திரமாக எனது வீடு பத்தாது என்கின்ற உறுதியோடு இருந்தீர்கள் எவ்வாறு என்று கேட்டவுடன் அதற்கு அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் எங்களுக்கு அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், நபியினா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு துவாவினை எனக்கு கற்றுத்தந்தார்கள். கற்றுத்தந்து விட்டு அந்த துவாவினை, ஓ அபூதர்தாவே ரலியல்லாஹு தஆலா, இதை நீ ஓதும் காலமெல்லாம் உனக்கும் உமக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் உம்மை சார்ந்திருந்த எவற்றிற்கும் எந்த விதமான தீங்கும் ஏற்படாது, இறைவன் அதனை பாதுகாத்து விடுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அன்றிலிருந்து நான் ஒரு நாளும் தவறாமல் அந்த துவாவினை ஓதி வருகின்றேன், அந்த தஸ்பீகினை நான் ஓதி வருகின்றேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு போதும் பொய் உரைக்க மாட்டார்கள் என்கின்ற ஆணித்தரமான ஈமான் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அவர்கள் சொன்ன வார்த்தையினை நான் நம்பினேன், இன்று வரைக்கும் ஓதி வருகின்றேன். அதனால் தான் இன்று காலையிலேயும் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலும் நான் அதனை ஓதிவிட்டேன். அப்படி என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று அந்த துவாவை கொண்டு இறைவன் என்னுடைய அனைத்தையும் பாதுகா, என்னை, எனது குடும்பத்தை, என்னை சார்ந்தவைகள் அனைத்தையும் இறைவன் பாதுகாக்க வேண்டும் அல்லவா. அவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்க எவ்வாறு எனது வீடு பத்தி எரியும், அதனால் தான் நான் சொன்னேன் பத்தி எரியவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த துவாவினை சொல்லி காட்டுகின்றார்கள். வரலாறுகள் நாம் கேட்டுவிட்டு கடந்து செல்வதற்கு அல்ல, அதிலிருந்து நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டிய அந்த துவா, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த அலைக்க தவக்கல்து வ அன்த ரப்பில் அர்ஷில் அலீம் மா ஷா அல்லாஹு கான் வலம் யஷா லம் யகுன் என்று வரக்கூடிய இந்த துவா தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துவா. இந்த துவாவை ஓதி அபூதர்தா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் பெரும் கொண்ட அந்த தீப்பற்றுதலிருந்து தனது இல்லத்தினையும் அவர்கள் பாதுகாத்திருக்கின்றார்கள். இவைகளை போன்று
எண்ணிலடங்காத துவாக்கள் எங்களது மார்க்கம், எங்களது இஸ்லாம், அல் குர்ஆன், ஹதீஸ், இமாம்களின் வாயிலாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் நம்பிக்கை இழந்தவர்களாக, காலப்போக்கில் அவைகளை நாங்கள் மறந்தவர்களாக, மறுத்தவர்களாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, நாங்கள் செய்யக்கூடிய தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய தஸ்பீஹாத்துகள் எவ்வளவு பெரும் கொண்ட தஸ்பீஹாத்துகள். ஒரு மனிதன் தொழுகைக்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலஹ் லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் யுஹ்யீ வயுமீத் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் இதனை ஓதி வந்தால் அந்த மனிதனுக்கு எத்தனையோ விதமான பாதுகாப்புகள் கிடைக்கின்றது, கேடயமாக அமைகின்றது. ஒரு அடியான் தூங்குவதற்கு முன்பதாக குல் சூராக்களை ஓது வருவானே என்று சொன்னால், காலையில் ஓதினால் மாலை வரைக்கும் அவன் பாதுகாக்கப்படுகின்றான். காலையில் அவற்றினை ஓதினால் மாலை வரைக்கும் அந்த அடியான் பாதுகாக்கப்படுகின்றான். அதனை நாங்கள் உணர மாட்டோம். வீதியால் நடந்து செல்லும் போது ஒரு முள் எம்மது காலை தைக்காமல் பாதுகாக்கப்படுவதும் நாங்கள் செய்யக்கூடிய அமற்களில் தான் இருக்கின்றது. நாங்கள் வீட்டில் இருக்கும் போது எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நாங்கள் உறங்குகின்றோம். ஒரு அடியான் சொல்கின்ற தஸ்பீஹாத்துகளின் மூலமாக அதே லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலஹ், அதே போன்று ஆயத்துல் குர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தஸ்பீஹாத்துகளை நாங்கள் ஓதுகின்ற பொழுது, ஒரு மனிதன் ஓதிவிட்டு உறக்கத்திற்கு செல்கின்ற போது, கண்ணியமானவர்களே, இறைவன் அந்த மனிதனுடைய காதுக்கு ஒரு மலக்கு, நாவுக்கு வாயில் ஒரு மலக்கு, துவாரங்கள், அந்த மனிதனுடைய துவாரங்களில் எல்லாம் மலக்குமார்களை இறைவன் சாட்டுகின்றான். நாங்கள் உறக்கத்திற்கு சென்றால் அது ஒரு சிறு மவுத். அவ்வாறு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எத்தனை விதமான விஷ ஜந்துக்கள் எம்மலை கடந்து செல்லும். ஆனால் அவைகள் எதுவும் எமது துவாரங்களுக்குள் நுழைந்து விடாமல் பாதுகாக்கப்படுவது எவ்வாறு? இறைவனம்மை பாதுகாக்குகின்றான். உறக்கத்தில் இருக்கும் போது எந்த விதமான விஷ ஜந்துக்களும் எம்மை தீண்டி விடாமல் பாதுகாக்கப்படுவது யார்? யாரின் மூலம்? மலாய்க்கமார்களை கொண்டு இறைவன் பாதுகாக்கின்றான். அதனால் தான் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி மஅஸ்மிஹி ஷய்யும் ஃபில் அர்த் வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் என்று மூன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லது அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக், மூன்று தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த விதமான வானிலிருந்து பூமியிலிருந்து இறைவனால் படைக்கப்பட்ட சகல விதமான படைப்புகளிலிருந்தும் பாதுகாப்பு இறைவன் அளிப்பதாக வாக்களித்திருக்கின்றான். நாங்கள் செய்கின்றோமா? துர்க்கத்திற்கு செல்கின்ற போது குல் சூராக்களை ஓதிக்கொள்ளுங்கள், மிக பெரும் பாதுகாப்பு அது. ஷைத்தானியத்தான கண்ணூறு, சூனியம் போன்ற அத்தனை விதமான விடயங்களிலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு குல் சூராவில் இருக்கின்றது. முஅவ்விதத்தைன், பாதுகாப்பினுடைய சூராக்கள், மிகவும் இலகுவான சூராக்கள். நாங்கள் ஓதுவதற்கு அதற்கு நேரம் ஒதுக்குவது கிடையாது. திருடன் வராமல் இருப்பதற்கும், வேறு வேறு விடயங்கள் களவு போகாமல் இருப்பதற்கும் எத்தனையோ பாதுகாப்பு அறங்களை நாங்கள் அமைக்கின்றோம். இது இல்லங்களில் எம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி, எமது உடலை பாதுகாப்பதற்காக வேண்டி, ஆத்மீக ரீதியாக எதனை நாங்கள் செய்கின்றோம்? இவற்றை தான் விரும்பிய விரும்பாமல் ஒரு மனிதன் செய்ய வேண்டும், ஏதோ ஒரு ரீதியில் அவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ராத்திபுகளை உருவாக்கினார்கள் எமது முன்னோர்கள். ராத்திபுகள், ராத்திபுகள் என்று சொன்னால் என்ன? இவ்வாறான துவாக்கள் தான், தஸ்பீஹாத்துகள் தான். ராத்திபு கிதாபுகள் இருக்கின்றது, பிரட்டி பாருங்கள் முடியுமா இருந்தால். அதில் இஸ்லாத்திற்கு மாற்றமான முரணான ஏதாவது ஒரு வாசகத்தினை காட்ட முடியுமா? அனைத்தும் அல் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்ட விடயங்கள். இவ்வாறு எதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பாக சொல்லி காட்டினார்களோ அது அவைகள் ஓதப்படுகின்றது. பெரும்பாலும் வியாழக்கிழமை இரவுகளில் ஓதப்படுகின்றது. ஓதவிட்டு அதன் மூலமாக ஒரு அடியான் அதனை செய்வதன் மூலமாக அவனை அறியாமலேயே இறைவனுடைய பாதுகாப்பு அவனுக்கு கிடைக்கின்றது. அதனை செவிமடுத்து தனது வாயின் மூலமாக உச்சரிப்பதன் மூலமாக இறை பாதுகாப்பு அந்த அடியானை பெற்றுக் கொள்கின்றது, கிடைக்கின்றது. இவற்றையெல்லாம் தான் எமது முன்னோர்கள் அழகான முறையில் ஒரு தரத்தீபாக ஒழுங்குமுறைப்படி காட்டித் தந்தார்கள். பாதுகாப்பினையும் பெற்றார்கள். அனுபவ ரீதியாக எத்தனையோ விடயங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம். ஆனால் தற்பொழுது நாம் அனைத்தையும் மறுத்தவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாக நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்று வரைக்கும் பலஸ்தீனத்து மக்களை பாருங்கள், என்ன ஆயுத பலம் அவர்களிடத்தில் இருக்கின்றது? என்ன ஆயுத பலம் இருக்கின்றது? ஆள் பலம் இருக்கின்றது. அனைத்தும் இறைவனின் மீது கொண்டு அவர்களுடைய அந்த ஈமானின் உறுதி திரகாத்திரமாக நிற்கின்றார்கள். இவ்வளவுதான், கண்ணுக்கு முன் என்னதான் நடந்தாலும் அவர்கள் இறைவனுக்காக வேண்டி திரகாத்திரமாக நிற்கின்றார்கள். ஈமானிய பலம் அது, கண்ணியமானவர்களே. ஆனா நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி, அல் குர்ஆன் ஹதீஸ்ல வந்த விஷயம் பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅஸ்மி ஷய்யும் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் என்று மூன்று தடவை ஓதுங்க, காலையில் ஓதினா மாலை வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரமாட்டாது என்று சொன்னா அது எப்படி சாத்தியம்?
நடக்குமா இது என்று நாம் கடந்து செல்கின்றோம். ஈமானிய குளறுபாடு, இறைவன் எங்களை பாதுகாக்க வேண்டும். கண்ணியமான இஸ்லாமிய சவர்களை பெரியவருடைய குள் ஆவுது பிரபின்னா சூரத்துன்னா சூரத்தில் ஃபலக்கை விரித்து அதனுடைய கருத்தை நீங்கள் உணர்ந்தவர்களாக ஓதி பாருங்கள். அனைத்தும் மிகப்பெரும் மருந்து. பொறாமைக்காரர்களுடைய பொறாமையம்மை தீண்டாமல் இருப்பதற்காக வேண்டி, நயவஞ்சர்களுடைய நயவஞ்சர் தனமம்மை பாதிக்காமல் இருப்பதற்காக வேண்டி, சிகரு சூனியம் கண்ணூறு போன்ற விடயங்கள் எம்மை அணுகாமல் இருப்பதற்காக வேண்டி மிகப்பெரும் ஒரு மருந்தாக அல் குர்ஆனுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது இந்த குர்ஆனுடைய வசனங்கள், இந்த சூராக்கள். இதெல்லாம் நாங்கள் நாட் அக்செப்டட், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தூர தள்ளிவிட்டு புதுவிதமான விடயங்களையே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆஹிர ஜமான் என்பது மிகவும் கடினமான காலம், நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய காலம். இதில் ஈமானிய பலம் மிக்கவர்களால் மாத்திரம்தான் வெற்றி பெற முடியும். அதற்கான வழிகாட்டர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உலமாக்களின் மூலமாக வழிகாட்டப்படுகின்றது. எடுத்து நடந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக ஜெயம் பெற்றவர்களால் நாங்கள் மாறலாம். எனவே கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் ஒரு இஸ்லாமிய சவர்களை பெரியோர்களே, மேன்மை மிகுந்த மார்க்கம் தெளிவான விடயங்களை எங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்லிக் காட்டுகின்றது. ஈமானிய பலத்தோடு நாம் முன்னாடி செல்வோம். எதுவாக இருக்கலாம், இறை பாதுகாப்பு வேண்டுமா? அழகான முறையில் இன்றிலிருந்தாவது தேடிப்படியுங்கள், அன்றாடம் மோதக்கூடிய துவாக்களை தேடிப்படியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு புது ஊருக்கு போறீங்களா? ஹதீஸ். நீங்கள் ஒரு புது ஊருக்கு போறீங்களா, அல்லது நீங்கள் ஏதாவது உங்களது ஊரை விட்டு இன்னும் ஒரு ஊருக்கு சென்று காலடி எடுத்து விட்டுவீர்களா, எடுத்து வைத்து விட்டீர்களா? அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா கலக் என்பதனை ஓதிக்கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் ஓதுவீர்கள் என்று சொன்னால் அங்கு இருப்பவர்களின் மூலமாகவோ அங்கு இருக்கக்கூடியவைகளின் மூலமாகவோ இறைவன் நாடாமல் எந்த விதமான தீங்கும் உங்களுக்கு ஏற்படாது. எவ்வளவு பெரிய ஒரு இது! பத்து பொடிக்காட்டம் தேவையில்லை, 50 கண்ணும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. இறைவனுடைய அந்த ஆயுத மலக்குமார்களின் மூலமாக பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த துவாவினை ஓதுவதன் மூலமாக இறைவனுடைய பாதுகாப்பை மீறி யாராலாவது எதையாவது எமக்கு செய்ய முடியுமா? சிந்தனை செய்து பாருங்கள். நாம் செய்கின்ற அமல்களின் மூலமாக மலாய்க்கமர்களை கொண்டு இறைவன் எங்களை பாதுகாக்குகின்றான். யாராலாவது இறைவனுடைய பாதுகாப்பை முறியடித்து எமக்கு தீங்கிழைத்து விட முடியுமா? லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லா. இறைவன் நாடாமல் எதுவும் நடக்காது என்பது எமது ஈமான் என்கின்ற விடயத்தினை உணர்ந்தவர்களாக கண்ணியமானவர்களே, அன்றாடம் செய்யக்கூடிய எமது அன்றாட வேலைகளில் அதிகம் அதிகமான முறையில் தஸ்பீஹாத்துகளை ஓதிக்கொள்ளுங்கள். இறைவனுடைய அந்த பாதுகாப்பினை எங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய சிறு சிறு மிகவும் சிறிய துவாக்கள் உண்டு, அவுராதுகள் உண்டு. அவைகளை தெரியவில்லையாயின் தெரிந்தவர்களிடம் கேட்டு அறிந்து அதனை நடைமுறைப்படுத்துங்கள். அது உங்களுக்கு மாத்திரம் பாதுகாப்பு அல்ல, உங்களை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தினர்கள், நீங்கள் தொழில் செய்யக்கூடிய தொழில் நிலையங்கள், உங்களை அண்டிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அது பெரும் கொண்டு கேடயமாக மாறும் என்பதனை உணர்ந்தவர்களாக செயற்படுவதற்குரிய தௌஃபீக்கினை இறைவன் அல்லாஹ் எம் அத்துணைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ரப்பேனா இனிய அல்லாஹ், என்றென்றும் உன்னை அஞ்சு பயந்து நடக்கக்கூடிய மூமிங்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. அர்ஹமுர் ரஹ்மான் இறைச்சகனிய அல்லாஹ், கண்ணியமான எங்களது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து மறைத்து விடுவாயாக. ரப்பேனா இனிய அல்லாஹ், உனது கலா கதிரில் எவ்வகையான தீங்குகள், எவ்வகையான முசீபத்துக்கள், பலாய்களை எல்லாம் நீ எங்களுக்கு நிர்ணயித்து வைத்திருக்கின்றாயோ, அவைகள் அனைத்திலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்து சகலவிதமான சந்தோஷங்கள் சௌபாக்கியங்களையும் பெற்றவர்களாக எங்களையும் எங்களை சார்ந்தவர்களை நீ ஆக்கி அருள்வாயாக. ரப்பே நாகையனையா அல்லாஹ், பலஸ்தீனத்து மக்களுக்கு உனது வெற்றியினை கொடுத்தருள்வாயாக. பலஸ்தீனத்தில் யாரெல்லாம் இதுவரைக்கும் அந்த யுத்தத்தின் மூலம் கொல்லப்பட்டார்களோ அவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தினை கொடுத்து விடுவாயாக. யாரெல்லாம் பலஸ்தீனத்து மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ, உதவி ஒத்தாசைகளை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களுக்கும் உனது உதவிகளை செய்தருள்வாயாக. ரப்பே நாயனையா அல்லாஹ், சகலவிதமான தீங்கிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து பொருந்தி கொண்டு நாளை கியாமத்து நாளில் உன்னதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் குளிமிருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين أما بعد
فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا حافظوا على الصلاة والزكاة والصوم والحج عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب بالمحارم والمكاره إن أحسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام وهو يقول فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس إلى آخر السورة بارك الله لنا ولكم ولجميع المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله الحمد لله نحمده حمد الشاكرين ونشكره شكر الحامدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الفائزين أما بعد فيا أيها الناس أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا حافظوا على الصلاة والزكاة والصوم والحج عليكم بامتثال الفرائض والنوافل واجتناب بالمحارم والمكاره إن أحسن الكلام كلام ربنا ذي الجلال والإكرام وهو يقول فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم صاحب التاج والمعراج والبراك والعلم دافع البلاء والوباء والقحط والمرض والألم اسمه مكتوب مرفوع مشفوع منكوش في اللوح والقلم سيد العرب والنجم جسمه مقدس معطر مطهر منور في البيت والحرم شمس اللها بدر التجا صدر اللولا نور الهدى كأف الورى مصباه الظلم جميل الشيم شفيع الأمم صاحب الجود والكرم والله عاصمه وجبريل خادمه والبراك مركبه والمعراج سفره وسدرة المنتهى مقامه وقاب قوسين مطلوبه والمطلوب مقصوده والمقصود موجوده سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغاربين رحمة للعالمين راحة العاشقين مراد المشتاكين شمس اللارفين سراج السالكين مصباح المقربين محب الفقراء والغرباء والمساكين سيد الثقلين نبي الحرمين إمام القبلتين وسيلتنا في الدار صاحب قاب قوسين محبوب رب المشرقين والمغربين جد الحسن والحسين رضي الله تعالى عنهما مولانا ومولى الثقلين بالقاسم سيدنا محمد صلى الله عليه وسلم ابن عبد الله رضي الله تعالى نور من نور الله يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وآله وصحبه وسلموا تسليما اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى وارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى
وارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه. وارض عن الخلفاء الراشدين المهديين أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه. وارض عن سيد الشباب أهل الجنة سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما. وارض عن بنت الرسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها. وارض عن أم الرسول سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما. وارض عن أشرف المبشرة ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وآمر وعبد الرحمن رضي الله تعالى عنهم. وارض عن سائر أصحاب رسول الله صلى الله عليه وسلم. وارض عنا ما هم برحمة يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أيد الإسلام والمسلمين، اللهم احفل الإسلام والمسلمين، اللهم احفل أرواح المسلمين في فلسطين، اللهم احفل أولاد المسلمين في فلسطين، اللهم اصلح أحوالنا وأحوال المسلمين في فلسطين، اللهم انصر إخواننا المجاهدين في فلسطين، اللهم انصر من نصر للمسلمين في فلسطين، اللهم دمر أعداءنا وأعداءك وأعداء الدين، فانصرنا على القوم الكافرين، فانصرنا على القوم الظالمين، فانصرنا على القوم اليهودين، فانصرنا على القوم النصرانيين. اللهم لا تشوي خلقنا من النار ولا اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا من النار، فلا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المسوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا، ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العظيم الجليل الجبار يذكركم ويزدكم، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.